Hey guys, welcome to my lifestyle videos. In this video, we will see a snack recipe. It is very simple and very healthy snack recipe. If you have a share the video. If you are watching our first time, subscribe to our channel and press the bell icon. If you are watching the first time, first we will prepare the fire. பயிர வேக வைக்கிறதுக்கு நீங்க வந்து குக்கர்லயும் வேக வைக்கலாம் அப்படி இல்லனா வந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு வேக வைக்கலாம் குக்கர்ல வேக வச்சீங்க அப்படினா ஒரு விசிலோட நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க குக்கர் நம்ம நீங்க நார்மலா பாத்திரத்துல வேக வச்சீங்க அப்படினா ஒரு 10 ல இருந்து 11 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் பயிர் எடுத்துக்கேன் ஒரு சின்ன பவுல்ல அது கூட 1/2 டம்ளர் தண்ணி வச்சிட்டு வேக வச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்க எடுக்க அளவு பொறுத்து தண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க உப்பு இப்பவே சேர்த்துக்கலாம் இல்லடி ஃபைனலாவும் சேர்த்துக்கலாம் சோ அவ்ளோதான் இது அப்படியே மீடியம் फ्लेம்ல வந்துட்டு வேக வச்சி எடுத்துக்கோங்க எனக்கு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா 10 मिनिट्स ஆச்சு இது வெந்து வரதுக்கு after 10 मिनिट्स கழிச்சு பாத்தீங்க அப்படினா பயிர் நல்லா வெந்திருந்துச்சு இப்போ வந்து அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துறீங்க பயிரை தனியா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அது வந்து தாளிக்க போறோம் சோ தாளிக்கிறதுக்கு ஒரு pan எடுத்துக்கலாம் Pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது கூட காரத்துக்காக வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணா நீங்க ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமா வந்து கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க சோ அவ்வளவுதான் நம்ம ஃபைனலா வந்துட்டு வேக வச்சிருந்த அந்த பயிரையும் இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் Finally, அது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். தேங்காய் துருவல் வந்துட்டு நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும். இந்த டைம்ல கூட நீங்க வந்து salt வந்து சேர்த்துக்கலாம் இல்லடி நீங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து சேர்த்துக்கலாம். சோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்க mix பண்ணிட்டு stove off பண்ணிட்டு சூப்பரா வந்து சாப்பிட வேண்டியதா. நமக்கு வந்து ஹெல்தியான சிம்பிளான ஒரு பயிர் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சோ அவ்வளவுதான் गाइस கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பா நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பயிர் சுண்டல் மட்டுமல்லாம நம்ம சேனல்ல பயிர் பாயசம் பயிர் உருண்டை இதோட வீடியோவும் வந்து போட்டுருக்கேன் அது எல்லாத்தோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்